கோட்டை மாவட்டத்தில் 2 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி. இயந்திரங்கள் பற்றாக்குறையால் அறுவடை பணிகள் பாதிப்பு. விருதாச்சலம் கஸ்பா ஏரியில் நிறைந்துள்ள ஆகாய தாமரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி விவசாயிகள் வலியுறுத்தல். சாமந்திப்பூ தேவை அதிகரிப்பால் விலை உயர்வு. கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நடுக்கடலில் பழுதான அந்தமான் படகு 5 மீனவர்களை பத்திரமாக மீட்டது இந்திய கடலோர காவல் படை. காட்டு யானையை மின்சாரம் பாய்ச்சி கொன்ற வழக்கில் 2 பேருக்கு சிறை. மேட்டுப்பாளையம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மருத்துவர்களுக்கும் செவிலியருக்கும் சிறப்பு விசா வழங்கும் திட்டத்தை உருவாக்கலாம் என தெற்காசிய மாநாட்டில் பிரதமர் மோடி யோசனை தெரிவித்துள்ளார். இந்திய எல்லையில் செயல்படும் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத முகாம்கள் குறித்து ஜம்மு காஷ்மீர் வந்துள்ள சர்வதேச பார்வையாளர்களிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கி கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நூலகங்களையும் திறக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து கருத்து தெரிவிக்காவிட்டால் அமிதாப் பச்சன் அக்ஷய்குமார் படங்கள் வெளியாகாது என மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சி எச்சரித்துள்ளது. ஐநா வளர்ச்சி திட்ட பிரிவின் நேர் உதவி செயலாளராக இந்தியாவைச் சேர்ந்த உஷாராவ் மோனரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்திகளை வெளியிட பேஸ்புக் தடை விதித்துள்ளதற்கு அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜப்பானின் நஜோமி ஒசாகாவும் அமெரிக்காவின் ஜெனிபர் பிராடியும் மோதுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறுவடை இயந்திரங்களின் பற்றாக்குறையால் விவசாயிகள் இரவிலும் கதிர் அறுவடை செய்ய வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 2.20 லட்சம் ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகளை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக திருவரங்குளம், வம்பன், அன்னவாசல், இழுப்பூர், பொன்னமராவதி, அரிமளம், ஆவுடையார் கோவில், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட மானாவாரி பகுதி விவசாயிகளும் இந்த ஆண்டு அதிக சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர். அதேபோல கரம்பக்குடி, நெடுவாசல், மேற்பனைக்காடு, கருக்காக்குறிச்சி, அரசர்குளம், ஆயங்குடி உள்ளிட்ட காவிரி கடைமடை பகுதி விவசாயிகளும் பெருமளவு சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டனர். ஆனால் அறுவடை இயந்திரங்களின் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான பகுதிகள் விவசாயிகள் குறித்த நேரத்தில் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் அறுவடை இயந்திரங்களின் வாடகையும் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாலும் மழையால் பயிர்கள் சாய்ந்து கிடப்பதால் 1 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்களை 1 மணி நேரத்தில் அறுவடை செய்யும் நிலை மாறி 3 மணி நேரம் வரை அறுவடை செய்ய நேர்வதாலும் 1 ஏக்கருக்கு 9000 ரூபாய் வரை அறுவடை கூலி கொடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பகலில் அறுவடை இயந்திரங்கள் கிடைக்காததால் இரவில் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்படும் என கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை தங்களுக்கு 1 அறுவடை இயந்திரம் கூட வாடகைக்கு கொடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இந்த வண்டி உள்ளூர் வண்டி ஒரு வண்டி தான், அதனால் அது விரட்டி ஓட்ட முடியல. நமக்கு டைம் கிடைக்கல, வண்டி பிடிக்க முடியல. அதனால் நைட்டு அதை முடிச்சு அறுவா அறுப்போம்ட்டு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீர்நிலைகளில் ஆகாய தாமரை புதர்மண்டி கிடப்பதால் பாசன நீரை தேக்கி வைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள கஸ்பா ஏரி 800 ஏக்கர் பரப்பு கொண்டது. இந்த ஏரி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது. பல ஆண்டுகளாக நீர் பிடிப்பின்றி வறண்டிருந்த நிலையில் தற்போது தொடர் மழையின் காரணமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏரியானது நிரம்பியுள்ளது. இந்த ஏரியை நம்பி சாத்துக்குடல், ஆலுச்சிக்குடி, இளமங்கலம், மணவாளநல்லூர், மணலூர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100 ஏக்கர் பரப்பிலான விவசாய விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ளது. இந்த நிலையில் கஸ்பா ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளால் புதர் மண்டி காணப்படுவதாக கூறும் கிராம மக்கள் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும், குறுவை சாகுபடிக்கு பாசன நீரை தேக்கி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ சீசன் முடிவடைந்ததால் வரத்து குறைந்து தேவை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, காடுசெட்டிப்பட்டி, தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் சாமந்திப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதே பகுதியில் சீதோஷ்ண நிலை சாதகமாக உள்ளதால் சாமந்திப்பூ விளைச்சலும் அதிகமாக இருக்கும். இங்கு சாகுபடியாகும் பூக்கள் அனைத்தும் தருமபுரி, ராயக்கோட்டை, ஓசூர், பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மார்க்கெட்டுகளுக்கு வேன்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த சில மாதங்களாக விளைச்சல் அதிகரித்திருந்ததால் சாமந்திப்பூ கிலோ ரூபாய் 70 வரை விற்பனையானது. தற்போது பூக்கள் வரத்து குறைந்து மாசி மாதம் என்பதால் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் சாமந்திப்பூ விலை உயர்ந்து கிலோ 150 முதல் 180 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் அருகே வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தண்ணீர் குழாய் பதிக்கும் பணியில் ஊராட்சி நிர்வாகம் 500,000 ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சேரன் நகர், திருவள்ளுவர் நகர், வாவுசி நகர் பகுதிகளில் சுமார் 600,000 செலவில் புதிதாக குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளதாக திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த மணி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஊராட்சி நிர்வாகத்தை கேள்வி கேட்டு பதில் பெற்றுள்ளார். ஆனால் ஆவணத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் கடந்த 1 வருடமாக எந்த குழாய் பதிக்கும் பணிகளும் நடைபெறவில்லை என்றும், இதனை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்து செலவழிக்கப்பட்ட தொகை கையாடல் செய்யப்பட்டுள்ளதா என விசாரணை செய்தும் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் இன்றளவும் பழைய துருப்பிடித்த குழாய்களே உள்ளதாகவும், அவைகளில் பல வருடங்களாக நீர்க்கசிவு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதாகவும், இதனை கருத்தில் எடுத்து வட்டார வளர்ச்சித்துறை அப்பகுதிகளுக்கு புதிய குழாய்கள் அமைக்க உதவ வேண்டுமாய் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சார் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் இப்புகார் குறித்து உரிய விசாரணை செய்யப்படும் என்றார். படகு பழுதானதால் நடுக்கடலில் சிக்கித் தவித்த மீனவர்கள் 5 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டனர். 2 நாட்களுக்கு முன்னர் காரைக்காலுக்கு கிழக்கே 205 நாட்டுக்கள் மைல் தொலைவில் படகு ஒன்று பழுதாகி நிற்பதாக இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கண்காணிப்பு விமானம் மூலம் அதனை உறுதி செய்த கடலோர காவல்படையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அன்னிபேசன் கப்பலுக்கு தகவல் தெரிவித்து, படகில் சிக்கியிருந்த அந்தமானைச் சேர்ந்த மீனவர்கள் சின்னசாமி, செல்வநாயகம், கோகுல்ராஜ், ஜேம்ஸ், சரவணன் ஆகிய 5 பேரையும் மீட்டனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் 5 பேரும் இன்று அதிகாலை காரைக்கால் தனியார் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடுக்கடலில் படகு பழுதாகி 18 மணி நேரம் தவித்ததாகவும், தக்க சமயத்தில் தங்களை மீட்ட கடலோர காவல்படைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மீட்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த தொகுதியில் எவர் அந்த வேட்பாளர் நல்லா மக்களுக்காக செய்யறவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு என்னோட கணிப்பு. நிக்க வைக்கிறதே அவங்க சமுதாயம் பொறுத்த வரைக்கும் தான் நிக்க வைக்கிறாங்க. எந்த சமுதாயம் எந்த ஒன்றியத்தில் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் ஆளு நிக்க வைக்கிறாங்க. அது ஒரு கட்சியும் சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலுமே அப்படித்தானே பாடுறாங்க. கொடுக்குற வாக்குறுதி, நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னா நான் நல்லது செய்வேன், அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் நம்ம ஓட்டு போடணும். காசுக்காண்டி யாரும் ஓட்டு போடணும். கட்சி இல்லை, பணமும் இல்லை, நாங்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போடுவோம். நேர்மையானவங்க, நியாயமானவங்களை. ஓட்டுன்றது வந்து நம்ம காசு கொடுத்து போடுறதோ இல்லை கட்சி வச்சு போடுறதோ இல்லை, ஓட்டுன்றது நம்ம போடுற
நம்ம குடியுரிமை அதை நம்ம இப்போ செஞ்சுதான் ஆகணும், எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். இந்த கட்சி நல்லா செய்யணுங்கிற ஒரு கணிப்பை பார்த்துட்டு தான் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவோம். வாக்குறுதி அடிப்படையில் தான் ஓட்டு போட்டோம். அவனுக்கு பற்றி சூழ்நிலையில் பண்ணலாம் ஜார்ஜ் எல்லாம் கிடையாது. நம்ம நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்க என்ன அவங்களுக்கு தான் போடணும். பிடிச்ச கட்சிக்கு தான் போட முடியும். என்னோட ஓட்டு நோட்டாவுக்கு தான் யாருமே நல்லது செய்யல. யார் எதை சொல்கிறாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நமக்கு தெரியாது. நம்ம உழைச்சா தான் நமக்கு துட்டு. மற்றபடி ஓட்டை நம்பி அரசாங்கத்தை நம்பி நம்ம எதுவுமே முழுமையாக இறங்க முடியாது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் இறுதிக்கட்டமாக 3 மாதத்தில் பூத்துக்குலுங்கும் வீரிய வகை மலர் செடிகளின் நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் எதிர்வரும் மலர் கண்காட்சிக்கு 3 கட்டமாக மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதல் கட்டமாக 6 மாதத்தில் பூத்துக்குலுங்கும் சால்வியா, ஹைட்ராஞ்சியா உள்ளிட்ட பல வகை மலர் செடிகள், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் அதனைத் தொடர்ந்து பல வண்ண அலங்கார கிழக்கு ரோஜா மலர் செடிகளும் நடவு செய்யப்பட்டன. தற்பொழுது 3 மற்றும் இறுதிக்கட்டமாக தயாண்டஸ், ஃபேன்சி, ஆஸ்டர், மேரிகோல்டு, பிளாக்ஸ் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட வீரிய வகை மலர் செடிகளின் நடவு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. 3 கட்டமாக நடத்தப்பட்ட இந்த அனைத்து மலர் செடிகளும் வரும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்திலிருந்து பூத்து குலுங்க துவங்கும் என்று எதிர்பார்ப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி அருகேயுள்ள கோரஞ்சால் பகுதியில் உள்ள புல்மேட்டில் 2 ஆண் யானைகள் சண்டையிட்டு விளையாடியதை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், குறிப்பிட்ட 2 ஆண் யானைகளும் அடிக்கடி சண்டையிட்டு விளையாடிக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளன. இதே யானைகள் இரவு நேரங்களில் ஊருக்குள் வருகின்றன. அவற்றை கண்காணித்து விரட்டும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினர். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சி அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டதை தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டப்படும் என சபாநாயகர் சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அடுத்தடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறி எதிர்க்கட்சிகள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை அளித்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் நாராயணசாமியை பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆளுநரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வரும் 22ஆம் தேதி பேரவையை கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து பேரவை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, பெரும்பான்மை நிரூபிப்பது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும் கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். வரும் 21ஆம் தேதி காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசும் வேளையில் பாஜக ஈடுபட்டுள்ளது என்றும், பல மாநிலங்களில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது என்றும், இது பாஜகவிற்கு கைவந்த கலை என்றும் சாடினார். பாஜகவின் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய நாராயணசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்றார். இதேபோல் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க உரிமையில்லை என்றும், இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் தாம் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விளாத்திக்குளம் அருகே வேம்பாரில் 40 நாட்களாக மீன்பிடிக்க அனுமதி கொடுக்காததால் வேலை வாய்ப்பினை 1000 தொழிலாளர்கள் இழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கடற்கரை பகுதியில் நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் சுமார் 40 நாட்களாக விசைப்படகு மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் 10 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மட்டுமின்றி 1000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பினை இழந்துள்ளதாகவும், மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தொழிலை நம்பியிருந்த வேம்பார் கிராமத்தினைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காட்டு யானையை மின்சாரம் பாய்ச்சி கொன்ற வழக்கில் 2 வருடங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மேட்டுப்பாளையம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வேடர் காலனி என்னும் பகுதியில் கடந்த 2009ஆம் ஆண்டு பெண் காட்டு யானை ஒன்று மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இதில் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் வச்சினம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தங்களுக்கு சொந்தமான தோட்டத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலி கம்பியின் மூலம்
சட்டவிரோதமாக மின்சாரத்தை யானையின் உடலில் தாக்கி கொன்றது தெரிய வந்தது. இதையடுத்து இருவர் மீதும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான விசாரணை மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் காட்டு யானையை கொல்லும் நோக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கம்பி வேலியில் உயிரழுத்த மின்சார இணைப்பு கொடுத்தது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். தமிழக அரசு சார்பில் விருதுநகரில் தாலிக்கு தங்கம் மற்றும் இலவச பட்டா முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆகிய வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருகை புரிவதாக கூறியிருந்தனர். இதனால் தாலிக்கு தங்கம் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் முதியோர் ஓய்வு வாங்க வயதான பெரியவர்கள் மற்றும் கையில் குழந்தையுடனும் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் காலை 9 மணிக்கு விருதுநகர் தனியார் திருமண மண்டபத்திற்கு வந்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு காலை வந்திருந்த பொதுமக்கள் ஏதும் சாப்பிடாமல் மயக்கத்தில் தூங்கினர். மேலும் அரசு சார்பில் எந்தவித ஏற்பாடும் செய்யவில்லை என கூறினர். ஆனால் அதிகாரிகளோ மாலை 5 மணிக்குத்தான் வந்தனர். 6:30 மணிக்கு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்தார். அமைச்சர் வந்திருந்தது கூட தெரியாமல் பலர் பசி மயக்கத்தில் தூங்கியவாறு இருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் வங்கியில் வாங்கிய கடனுக்கு முன் அறிவிப்பு இன்றி வங்கி அதிகாரிகள் ஏழை விவசாயியின் வீட்டை ஜப்தி செய்ததால் விவசாயி குடும்பத்துடன் நடுத்தருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருமங்கலம் அருகே விருசங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதீஷ்குமார் கடந்த 2018 தனியார் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கால்நடை வாங்குவதற்காக கடன் பெற்றுள்ளார். ஒரு வருடம் தொடர்ந்து பணம் கட்டி வந்த நிலையில் திடீரென சதீஷ்குமார் உடல்நிலை சரியில்லாததாலும் 7 மாடுகளில் 4 மாடுகள் இறந்துவிட்டதாலும் வருவாய் இழந்த நிலையில் கடனை கட்ட முடியாமல் தவித்து வந்துள்ளார். வங்கியிலிருந்து கடனை திருப்பி செலுத்த சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டது. வீட்டில் யாரும் இல்லாததால் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி வீட்டை பூட்டி சீல் வைத்து சென்றுள்ளனர். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடு ஜப்தி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனால் வேறு எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் அங்கேயே வீட்டின் வெளியே குழந்தைகளுடன் விவசாயி குடும்பத்தினர் தங்கியுள்ளனர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயி பெற்ற கடனை ரத்து செய்து வாழ்வளிக்க வேண்டும் என்பதே சதீஷ்குமார் குடும்பத்தின் கோரிக்கையாக உள்ளது. நான் வந்து ஐஏபிசி பேங்கில் வந்து நான் ஒரு 5 லட்சம் ரூபா கடன் பெற்றிருந்தேன். 2018 அந்த கடன் வாங்கினேன். ஐயா பால் மாட்டு லோன் போட்டு ஏங்கய்யா ஒரு விவசாயி எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு பால் மாட்டு லோன் போடல நான் பிஸ்னஸ் லோன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா நான் கடையாக வச்சுருக்கேன் தான் நாங்கள் கிட்டேன் பிஸ்னஸ் லோன்னா கடை வேணும்லையானே இதுவும் அதில் சேரும்ன்றாங்க. பிஸ்னஸில் பாலும் மாடும் பிஸ்னஸ் லோனில் சேரும் அப்படின்னு இல்லை. அப்போ என் மாட்டுக்கு இன்சூரன்ஸை கொடுங்கயா அப்படின்னு சொல்லி 4 மாடு இறந்து போச்சு. அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோன்னா எனக்கு கொடுங்கன்னு இல்லை நாங்கள் அதுக்கெல்லாம் போடலை ஏன்னா அதிகமாக பேசுகிறேன்டாங்க. அதோட வந்துட்டேங்கய்யா பேங்க்லேருந்து வந்துட்டேன். இதுதான் சூழ்நிலை. இன்றைக்கும் தெருவில் தான் உட்காந்துருக்கேன். 2 பிள்ளை வச்சுருக்கேன். 2 பிள்ளையும் 12வது 1 பிள்ளை படிக்குது. 9வது 1 பிள்ளை படிக்குது. எல்லா அரசு பள்ளியில் தான் 2 பிள்ளையும் படிக்கிறாங்க. எல்லாம் படிக்கிச்சு. இன்றைக்கு நிலைமைக்கு பிள்ளையை வந்து பக்கத்து வீட்டில் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்பியிருக்கேன். மே மாதம் 3ஆம் தேதி பரிச்சனைனா பிள்ளையை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேங்கய்யா. இதான் நடந்திருக்குங்க. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு கொடுக்கல. இது வரைக்கும் கதவை உடச்சி தான் போவோம் அப்படித்தான்றாங்க சார். கேட்டால் கதவை உடச்சி போகிறக்கு எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குன்றாங்க. இது தாங்கய்யா இன்னும் என்ன பொருள் போயிருக்கு என்ன எடுத்துப்போங்க எனக்கு தெரியாது. இதுதான் உள்ளது. இதாங்கய்யா இது வரைக்கும் நடந்திருக்கு. நாங்கள் தெருவில் தான் இருக்கோம். மணல் கடத்திய 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே குற்றப்பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர் சகாதேவன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை தடுத்து நிறுத்தினர். அதில் ஏராளமான மணல் மூட்டைகளை காரில் இருந்த இருள்ராஜ் நல்லீஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் காரை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கோபாலபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பலராமன் பணியாற்றி வருகிறார். அவரை பணி செய்ய விடாமல் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள புறம்போக்கு நிலத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டுத் திடல் அமைக்கும் பணியில் ஊராட்சி மன்ற தலைவர் பலராமன் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் அவரது மகன் சுனில் உட்பட 5 பேர் விளையாட்டுத் திடல் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் பலராமன் அவரின் தம்பி படுகாயமடைந்தனர். இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆர்கேபேட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பணி செய்ய விடாமல் தடுத்து அவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் ஊதியம் அளிக்க வேண்டும் என்ற ஆணையின் கீழ் நியமிக்கப்பட்ட மேலாண்மை இயக்குநரை திரும்பப் பெற கோரி இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்கள் தங்களின் கோரிக்கை குறித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியிடம் மனு அளித்தனர். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து சிலிண்டருக்கு பாடை கட்டி மாலை போட்டு ஊர்வலமாக எடுத்து வந்து சாலையில் விறகடுப்பில் சமைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த எலச்சிபாளையத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா செண்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நடவடிக்கை நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி. ஈரோடு அந்தியூர் அருகே நல்லா கவுண்டன் கொட்டாய் பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். முதன்முறையாக சிறுத்தை புலி ஊருக்குள் நுழைந்திருப்பது ஊர் மக்களிடையேயும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளிடையேயும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து அசம்பாவிதம் ஏற்படும் முன் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுத்தை நடமாட்டத்தை அந்தியூர் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை நடமாடிய சிசிடிவி படக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பகுதியில் சாலையோரங்களில் யானை முகாமிட்டு உள்ளதால் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக செல்லும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து பர்கூர் செல்லும் மலைப்பகுதியில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே யானை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகளும் குறிப்பாக சிறுத்தை நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பர்கூர் மேற்கு மலைப்பகுதியில் சாலையோரத்தில் காட்டு யானை ஒன்று முகாமிட்டுள்ளது. இந்த யானையை அடிக்கடி பார்ப்பதாகவும் அது மனிதர்களை கண்டு பயப்படுவதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சில நேரங்களில் ஒற்றை யானை சாலையின் நடுவே நின்று கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பர்கூர் வனத்துறையினர் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஜாக்கிரதையாகவும் மிகவும் மெதுவாக வாகனத்தை இயக்கி சாலையை கடக்க வேண்டும் எனவும், யானை சாலைக்கு வந்தால் வாகனங்களை இயக்காமல் நிறுத்தி அமைதி காத்து அது சாலையை கடந்த பின்னர் வாகனத்தை இயக்குமாறும் அறிவுரையும் வழங்கி வருகின்றனர். தனியார் ஆம்னி பேருந்துகளால் கம்பம் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் முக்கிய நகரமான கம்பத்தில் முக்கிய சாலையான குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரங்களில் தனியார் ஆம்னி பேருந்துகள் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து பயணிகளை ஏற்றுவதால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வாகனங்கள் செல்வதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அந்தந்த பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், போக்குவரத்து விதிகளை மீறும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கூடலூரில் விவசாய பயிர்களை தாக்கும் நோய் மற்றும் பூச்சிகளை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து சிறப்பு பயிற்சி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. கூடலூர் அருகே உள்ள குச்சிமுச்சி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்களில் ஏற்படும் நோய் தாக்குதல் மற்றும் பூச்சிகளை எவ்வாறு தடுப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர்கள் பயிற்சி அளித்தனர். இப்பயிற்சியில் பயிர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மூன்றாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
காலி பணியிடங்களை நிரப்ப கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டத்தை நடத்தி வருவதால் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு சான்றுகள் பெறுவதற்காக வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் தற்போது பள்ளிகளில் 10 மற்றும் 12 வகுப்புக்கான தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு தேவையான சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் பெறவும் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லி அருகே ரசாயன கலவையை ஏற்றிச் சென்ற லாரி விபத்தில் சிக்கி எந்த நேரத்திலும் தீப்பிடித்து எரியலாம் என்ற ஆபத்தை எதிர்நோக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு சென்னையிலிருந்து ரசாயனங்களை ஏற்றிய லாரி ஒன்று விசாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை செம்பரம்பாக்கம் அருகே செல்லும்போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த மற்றொரு லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ரசாயன கலவை ஏற்றிச் சென்ற லாரி சேதமடைந்தது. டிரைவருக்கும் காயம் ஏற்பட்டது. வாகனம் மோதியதில் ரசாயனங்கள் ஒன்றோடொன்று மோதி கசிய தொடங்கி வாகனத்திலிருந்து புகை வர ஆரம்பித்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்துக்குள்ளான வாகனத்தை கிரேன் உதவியுடன் சாலையோரம் எடுத்து வைத்து தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து பாதுகாப்புக்காக நிறுத்தி வைத்திருந்தனர். பின்னர் மாற்று வாகனம் கொண்டுவரப்பட்டு விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்த ரசாயனங்களை வேறு வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. உரிய நேரத்தில் வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டதால் ரசாயனம் தீப்பிடித்து எரியாமல் தடுக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் கோவில் திருவிழாவை நடத்தக்கோரி 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வாளரமாணிக்கம் கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் வருடந்தோறும் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த கோவிலில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து திருவிழாவை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிலர் திருவிழா நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காப்பு கட்டும் நிகழ்ச்சி தடைப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் காப்பு கட்ட அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அறந்தாங்கி அருகே புதுப்பட்டி கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அறநிலையத்துறை சார்பாக காப்பு கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளித்தலை அருகே கோவக்குளம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோவக்குளம் பகுதியை சுற்றிய 45 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்யும் நெல்லை கொள்முதல் செய்ய அப்பகுதியில் அரசின் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். எனினும் இதுவரை இக்கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் கோவக்குளம் ஒத்தக்கடை பகுதியில் சாலை மறியல் செய்தனர். அதிகாரிகளிடம் பேசி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க மாயனூர் உதவி ஆய்வாளர் பூபதி ஏற்பாடு செய்வதாக கூறியதை ஏற்று சாலை மறியலை கைவிட்டனர். சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 565 பயனாளிகளுக்கு 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. மேலும் 186 பயனாளிகளுக்கு 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச வீட்டுமனை பட்டா, 148 பயனாளிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள் என மொத்தம் 899 பயனாளிகளுக்கு சுமார் 88.50 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் வழங்கினர். மத்திய அரசின் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்தும் இறுதிச் சடங்கு செய்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் காவேரிப்பட்டினம் காமராஜர் சிலை அருகில் இருந்து கண்டன பேரணியாக புறப்பட்டு நகரின் முக்கிய சாலை வழியாக வந்த இவர்கள் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வண்டிகளுக்கு இறுதிச் சடங்கு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் அருகே தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மாணவர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் சிவக்குமார் பணியிடை நீக்க காலம் முடிந்து மீண்டும் கல்லூரிக்கு திரும்பிய போது மேலும் அவர் 2 மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்தாராம்.
இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் முதல்வருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது முதல்வருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடந்தது. இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அந்தியூர் அருகே விவசாய தோட்ட கிணற்றில் தவறி விழுந்த பசுங்கன்றை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அரசமர தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் வளர்த்து வரும் பசுங்கன்று 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் கயிறு கட்டி கீழே இறங்கி 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை பத்திரமாக மீட்டு தாய் பசுவிடம் சேர்த்தனர். அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் திறக்கப்பட்ட தண்ணீர் மூலம் 15,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது நெல் வயல்களில் கதிர்கள் முதிர்ச்சியடைந்த நிலையில் அறுவடை நடந்து வருகிறது. அறுவடையாகும் வயல்களில் இருக்கும் புழு பூச்சிகளை மற்றும் நெற்கதிர்களை உட்கொள்ள கொக்குகள் நாரைகள் உள்ளிட்ட பறவைகள் கூட்டம் கூட்டமாக வருகின்றன. மரக்கிளைகளில் கொக்குகள் அமர்ந்திருக்கும் காட்சி மரத்தின் மீது வெண்மலர்கள் பூத்து குலுங்குவதைப் போல் ரம்மியமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குளிவரையில் மினி கிளினிக் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு மினி கிளினிக் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி தமிழக முதல்வர் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும், இதுவரை காவிரி குடிநீர் மட்டுமே வந்தது, இனிமேல் காவிரியே வர இருக்கிறது என்றும் கூறினார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 4,215 பயனாளிகளுக்கு சுமார் 27 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் தமிழக உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டு திருமண நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருச்செந்தூர் மாசி திருவிழாவில் 2ஆம் நாளான நேற்று சுவாமி சிங்கக்கேடைய சப்பரத்திலும் அம்பாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் வீதி உலா வந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வெளாம்பட்டி பகுதியில் இரவு நேரத்தில் சாலையோரம் மலைப்பாம்பு இருப்பதைக் கண்டு வாகன ஓட்டிகள் பாலக்கோடு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் மலைப்பாம்பை மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டது. ராணிப்பேட்டையில் மணல் கடத்தலை தடுக்க சென்ற தலைமை காவலர் டிராக்டர் ஏற்றி கொலை செய்த வழக்கில் சுரேஷ் என்பவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு மணல் கொள்ளையை தடுக்க சென்ற தலைமை காவலர் கனகராஜ் என்பவரை டிராக்டர் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளார். தமிழகத்தில் மோடி தலைகீழாக தண்ணீர் குடித்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் பெறாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆவடி அருகே இருசக்கர வாகனம் ஒன்று சாலையில் நடந்து சென்ற 3 வயது குழந்தை மீது மோதியதில் குழந்தை உயிரிழந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய நபர் மேல்பாக்கம் வள்ளுவர் தெருவைச் சேர்ந்த கிளைமண்ட் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவான கிளைமண்டை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூரில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் மயக்கமுற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் 40 உட்பிரிவு கொண்ட வேளாளர் பெயரை தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்யும் முயற்சியை திரும்பப் பெறக் கோரி வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக நடந்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒருவர் மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி அள்ளிநகரம் மந்தையம்மன் கோவில் கண்மாயில் நவீன இயந்திரம் மூலம் ஆகாய தாமரை செடிகளை அகற்றி தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். 32 ஏக்கருக்கு கண்மாயில் ஆகாய தாமரை செடிகள் முழுவதுமாக படர்ந்திருந்த காரணத்தினால் ஆட்கள் மூலமாக இந்த செடிகளை அகற்றுவதில் மிகவும் காலதாமதமும் ஏற்பட்டதை அடுத்து நவீன இயந்திரம் மூலம் ஆகாய தாமரை செடிகள் அகற்றப்பட்டு வருகின்றன.
கரூரில் பிளெக்ஸ் பேனர் வைப்பது தொடர்பாக அதிமுக திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி கும்பலை கலைத்தனர். இது தொடர்பாக இருதரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போரூரில் மதுபான கடையில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தவர் அரசு பஸ் மோதி அதே இடத்தில் உயிரிழந்தார். போரூர் வன்னியர் தெருவைச் சேர்ந்த சதீஷ் டிங்கரிங் வேலை செய்து வந்தார். இரவு வேலை முடிந்து போரூர் சிக்னல் அருகே உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு கடையில் இருந்து வெளியே வந்தவர் சாலையை கடக்க முயன்றபோது பூந்தமல்லியில் இருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பஸ் மோதியதில் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பாண்டிபசார் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் பெரிய கோவில் என அனைவராலும் போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் மாசி மாதத்தில் 9 நாட்கள் நடைபெறும் மாசி தெப்ப உற்சவத்தின் 4ஆம் நாளான இன்று நம்பெருமாள் வெள்ளிக்கருட மாகாணத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தாா்.